نصلي ونسلم على الرسول الكريم أما فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العظيم அளவற்றாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் போங்குகிறோம். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக ஈது பெருநாளில் ஈகை திருநாளில் அவரிடத்தில் தொழுது நற்கூடி பெறுவதற்காக வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். இந்த நாளைக்கு ஈதுல் ஃபித்ர் என்று பெயர். ஃபித்ர் என்றால் நோன்பை முறித்தல், நோன்பை முடித்தல் என்று பொருள். ஒவ்வொரு நாளும் மகரிபுடைய நேரத்தில் நோன்பு வைத்தவர்கள் நோன்பை முடிக்கிற போது ஒவ்வொரு நாள் மகரிபிலேயும் அதற்கு இஃப்தார் என்று பெயர். இஃப்தார் என்பதும் ஃபித்ர் என்பதும் நோன்பை முடிக்குதல் என்ற பொருளாகும். ஏறத்தாழ ஒரு மாத காலத்தினுடைய நோன்பை ஒன்றாக இன்றைய தினம் முடிப்பதால் இஃப்தாரில இருந்து ஃபித்ர் என்றொரு வார்த்தையை சொல்லி ஈதுல் ஃபித்ர் என்று இந்த நாளை அழைக்கிறோம். ஈத் என்று சொன்னால் திரும்ப திரும்ப வருதல் என்று பொருள். ஆண்டுதோறும் இந்த நல்ல நாள், இந்த பண்டிகை நாள் முஸ்லிம் சமுதாயத்தை சந்திக்கிற காரணத்தால் ஈத் என்கிற பெயரில் இது அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் சகோதரத்துவத்தை, தான தர்மத்தை, மார்க்கத்தின் பெருமையை, உறவுகளோடு கொண்டாடுவதை, இதை எல்லாவற்றையும் இறைவன் இந்த ஒரு நாளில் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால்தான் நாமெல்லாம் சதகத்துல் ஃபித்ர் என்கிற ஏழை தர்மத்தை கொடுத்துவிட்டு வந்து அமர்ந்திருக்கிறோம். தொழுகைக்கு முன்னால் ஏழைகளின் வயிறு நிறைய வேண்டும், அவர்களின் கல்வி குளிர வேண்டும், அவர்கள் கண்குளிர்ச்சி ஏற்பட வேண்டும். அதற்கு பின்னால் நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு கூலி தருவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய மகத்தான பண்டிகை தான் ஈதுல் ஃபித்ர் பண்டிகை. திருக்குர்ஆனுடைய வழிநெடுகிலும் பார்க்கலாம், ஏழைகளை எப்போதும் அனுசரித்து செல்லுவதற்கு உத்தரவிடுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். நாம் ஏதாவது தவறு செய்துவிட்டால், தண்டனைக்குரிய குற்றங்கள் எதையாவது செய்துவிட்டால், ஒரு சத்தியத்தை நாம் முறித்துவிட்டால், இது போன்ற நேரங்களிலெல்லாம் மார்க்கத்தினுடைய சட்டம் என்ன தெரியுமா? 10 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடு, 60 மிஸ்கீன்களுக்கு உணவு கொடு. நோன்பு வைக்க அறவே முடியாதவர்களாக இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மிஸ்கீனுக்கு சாப்பாடு கொடு. எப்போதெல்லாம் இறைவன் குற்றத்திற்கான பரிகாரங்களை, பெனாலிட்டிகளை சொல்லுகிறானோ அந்த இடமெல்லாம் ஏழைக்கு உணவளித்தல், எல்லா இடங்களிலும் இதை கவனத்தில் கொள்ளுகிற இறைவன் ஈதுல் ஃபித்ர் பண்டிகை நாள் அன்று நீங்கள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் அந்த ஏழை தர்மத்தை கொடுத்து விட்டு வர வேண்டும் என்பது இந்த பெருநாளினுடைய உயர்ந்த சிந்தனை. ரெண்டாவது, எல்லா நேரங்களிலும் சோகமாகவே இருந்துவிட வேண்டும் என்பது மார்க்கம் அல்ல. இந்த மார்க்கத்தில் சந்தோஷத்திற்கும் மன நெகிழ்ச்சிக்கும் இடம் உண்டு என்பதை தெரியப்படுத்தும் விதமாக ஒரு மகிழ்ச்சி திருநாளாகத்தான் அல்லாஹ் ஈதுல் ஃபித்ரை ஆக்கி இருக்கிறான். ஈதுல் ஃபித்ர் அன்று மகிழ்ச்சி பெறுவதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் கூட ஒரு சுன்னத்து தான். அதோ அங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இதே பெருநாள் அன்று, ஈதுல் ஃபித்ர் பெருநாள் அன்று, இரண்டு சிறுமிகள் பாட்டு பாடி மகிழ்வார்கள், டஃப் அடித்து பாட்டு பாடுவார்கள்.
ரசூலுல்லாஹுவுக்கு முன்னால் பாட்டு பாடுதல் என்பது ஒழுக்க குறைவோ ஒரு பேஅதபியோ என்று நினைத்து அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு போய் அந்த ரெண்டு பெண்களையும் சிறுமிகளையும் பாட்டா பாடுகிறீர்கள் என்று அதட்ட போகிற போது ரியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே அந்த சிறுமிகளை விடுங்கள், அவர்கள் படிக்கட்டும். எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு பண்டிகை திருநாள் உண்டு, ஒரு மகிழ்ச்சி பெருநாள் உண்டு. நம்முடைய சமுதாயத்திற்கு இந்த நாள் பெருநாள், அவர்கள் மகிழ்ச்சியாக பாடட்டும். மிக உயர்ந்த அர்த்தங்களை கொண்ட மார்க்க நெறி பிறழாத பாடல் வரிகள். எனவே அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். கூடவே ஒரு வார்த்தை சொன்னார்கள், வலி தஅலமல் யஹூது அன்ன ஃபி தீனினா ஃபஸஹதன், யஹூதிகளுக்கு தெரியட்டும், இங்கிருக்கிற யூதர்களுக்கு புரியட்டும், எங்கள் மார்க்கத்திலேயும் விசாலத்தனம் உண்டு, எங்கள் மார்க்கம் வறட்டுத்தனமானது அல்ல, எங்கள் மார்க்கம் ரொம்ப ட்ரை ஆனது அல்ல, எங்கள் இடத்திலேயும் கூட பொழுதுபோக்கிற்கான அம்சங்கள் உண்டு, மகிழ்ச்சி கொள்ளுவதற்கான தருணங்கள் உண்டு என்பதை இந்த உலகத்தில் யூதர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், விடுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஏழைகளின் தர்ம திருநாள், முஸ்லிம்களின் மகிழ்ச்சி திருநாள், சகோதரத்துவ பெருநாள் என்று இதை சொல்ல வேண்டும். அன்பளிப்புகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளுகிற நாள். ஆம், எத்தனையோ பக்கத்து வீடுகளுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் நாம் அன்பளிப்புகளை அவர்களுக்கு தருவதும் அவர்கள் நமக்கு அன்பளிப்பு தருவதுமாய் அன்பளிப்புகளை பரிமாறிக்கொள்ளுகிற நாளாய் ஈது பெருநாளை எல்லாம் வல்ல இறைவன் அமைத்து வைத்திருக்கிறார். ஒரு வண்ணமயமான கோடுகள் போட்ட ஒரு அழகான துணி ஒன்று ரசூலுல்லாவுக்கு இந்த நாளில் அன்பளிப்பாக கொடுத்தார்கள். வாங்கிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தைகள் போட்டா நல்லா இருக்குமே என்று சொல்லி அங்கே பக்கத்தில் ஒரு சிறுமி உம்மு ஹாலித் என்று பெயர், சின்ன புள்ள, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக கூப்பிட்டு உம்மு ஹாலித் இங்கே வா என்று கூப்பிட்டு அந்த ஆடையை அந்த பெண்ணுக்கு மேலே போர்த்தி விட்டு அழகு பார்த்தார்கள். அந்த பெண்ணுக்கு அது அழகாக இருந்தது. அந்த பெண் முஸ்லிம்கள் அபிசீனியாவுக்கு நாடு துறந்து போன போது அந்த பெண் எத்தியோப்பியாவிலே வைத்து பிறந்த பெண், அங்கேயே சிறுமியாக வளர்ந்த பெண். அந்த பெண்ணுக்கு எத்தியோப்பியா மொழிதான் தெரியும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழகான துணியை சிறுமிக்கு போர்த்தி பக்கத்தில் கூப்பிட்டு அரபு அல்லாத வார்த்தை சொல்லுகிறார்கள், சனா சனா என்றார்கள். சனா என்றால் அபிசீனியாவினுடைய மொழியில் அழகாக இருக்கிறது என்று பொருள். அடுத்த ஒரு மொழியினுடைய வார்த்தையை சொல்லி அந்த சிறுமியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் என்றைக்கு ஊக்குவித்தார்கள் என்று பார்க்கிறோம். பரஸ்பரம் அன்பு செலுத்துகிற திருநாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. அதனால் தான் முஸ்லிம்கள் பெருநாள் தொழுக வருகிற போதும் தொழுகை முடிந்த பிறகும் சலாம் சொல்லுவார்கள், கைலாகு என்கிற முசாபகா செய்வார்கள், கழுத்தோடு கழுத்தை அணைத்துக் கொள்ளுகிற முஹானகா செய்வார்கள். சலாம், முசாபகா, முஹானகா இவைகள் சகோதரத்துவத்தை பறைசாற்றுகிற விஷயம். மார்க்கத்தின் பொதுவான ஒரு சட்டம் உண்டு, வைதா ஹுய்யிதும் பித்தஹியத்தின் ஃபஹய்யு பிஅஹ்ஸன மின்ஹா, உங்களுக்கு ஏதேனும் ஒரு காணிக்கை சொல்லப்பட்டால், வார்த்தைகளால் எந்த காணிக்கை சொல்லப்பட்டாலும் அதைவிட சிறந்த காணிக்கையை நீங்கள் சொல்லுங்கள். அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லட்டும், நீங்கள் வரஹ்மத்துல்லா சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் ரஹ்மத்துல்லாவை சேர்த்தே சொன்னால் நீங்கள் பரக்காத்துக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள். தஹியத்து என்கிற காணிக்கை சொல்பவரை கொடுப்பவரை விட திரும்ப கொடுப்பவர் அதிகமாக தர வேண்டும் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த வார்த்தை. உலகத்தின் சிறந்த தர்மங்களின் பட்டியலில் ஒரு முஸ்லிமான சகோதரனை பார்த்து புன்னகையோடு சிரித்த முகத்தோடு அவனை பார்ப்பது சதக்கா என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிரம் ஆயிரம் அள்ளி கொடுக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை, பேசக்கூட இல்லை, ஒரு புன்முறுவல் பூத்த முகத்தோடு ஒரு முஸ்லிமை சந்தித்தால் அது தர்ம
தர்மம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த முஸ்லிமின் மீதும் மனக்கசப்பு இல்லாமல், அழுக்காறு இல்லாமல், பொறாமை இல்லாமல் பரஸ்பர அன்போடு முஸ்லிம்கள் அணுக வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பெருநாளை கிராமங்களிலே வேண்டாம் என்றார்கள். அதாவது எந்த ஊரில் எல்லாம் சின்ன சின்ன ஜமாத்துகளோ அவைகளெல்லாம் ஒன்று சேர்ந்து பல கிராமங்களின் கூட்டணியாய் பிரம்மாண்டமான முஸ்லிம்களின் கூட்டமாய் ஈத் பெருநாள் தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விருப்பம். அடுத்தவங்க நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற சிந்தனையை இந்த பெருநாள் தர வேண்டும். அவன் மட்டும் அப்படி இருக்கிறானே என்கிற பொறாமை எண்ணம் வந்துவிடக் கூடாது ஒரு முஸ்லிமுக்கு என்பதில் எல்லா காலத்திலும் கவனமாக இருப்பார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது இந்த வழியாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இந்த வாசல் வழியாக உங்களிடத்தில் ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாதி, நீங்கள் சுவனத்தின் நபரை பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்றார்கள். சற்று நேரத்தில் ஒருவர் வந்தார், அவர் சாதா சீதாவாக இருந்தார், அவர் ஒன்றும் பெரிய விஐபி அல்ல, சாதாரணமாக இருந்தார். சஹாபாக்களிலே அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பவர்கள் தொழுதவுடன் அவர் பின்னாடியே போனார், அவர் வீடு வரைக்கும் போனார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சொர்க்கவாதி என்று சொன்னார்கள், அதனால் நீங்கள் எதனால் சொர்க்கவாதி என்று நான் பார்க்க வந்தேன். ஒன்று ரெண்டு நாட்கள் உடன் தங்கியதாக கூட அறிவிப்புகளில் வருகிறது. ரெண்டு நாள் கழித்து, மூன்று நாள் கழித்து கேட்டே விட்டார், எதனால் நீங்கள் சொர்க்கவாதி? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையை கேட்டபோது அந்த பெரிய மனிதர் சொர்க்கவாதி சொன்னார், எனக்கு தெரிஞ்சு பெரிய அமலெல்லாம் எதுவும் இல்லை, ஆனால் ஒன்று, இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த முஸ்லிமுக்கும் அல்லாஹு கொடுத்த ஏதாவது ஒரு நிஅமத், ஒரு வெகுமதி, ஒரு அருக்கொடை, அதை குறித்து நான் பொறாமைப்பட மாட்டேன், யாருக்கும் பொறாமைப்பட மாட்டேன். அவன் நன்றாக இருக்கிறானே என்கிற தவறான எண்ணம் என்னுடைய மனதில் எப்போதும் வந்ததில்லை. இதை தவிர என்னிடத்தில் பெரிய அமல் வேறு எதுவும் இருப்பதாக தெரியவில்லை என்றவர் சொல்லுவார். அப்போது கேட்டு கொண்டிருந்தவர் சொன்னார், ஆமா எங்களுக்கு அதெல்லாம் முடியாது என்று சொல்லிவிட்டு வருவார். சுவனவாசிகளின் அடையாளம் பரஸ்பரம் அன்பும், அடுத்தவர்களின் நலனும் நன்மையும் இவைகளெல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பதற்கு, நகைச்சுவையாக இருப்பதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு, இது எல்லாவற்றிற்கும் இது போன்ற பெருநாட்களின் மூலம் இடமளித்தார்கள் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற பெருநாள் அன்று அபிசீனிய வீரர்கள் விளையாண்ட விளையாட்டை குடும்பத்தோடு அவர்கள் அந்த, இந்த மார்க்கம் ரொம்ப வறட்டுத்தனமானது அல்ல, இதிலே மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சி வாசத்தோடும் நாம் நடப்போமாக. அல்லாஹ் அதற்கு எல்லா வகையிலும் தௌஃபீக் செய்வானாக. அன்பிற்குரியவர்களே, புனித 30 நாட்கள் ரமலானை தொடர்ந்து பெருநாள் கொண்டாடிவிட்டு பெருநாளைக்கு பின் தொடர்ந்தாற்போல் 6 நோன்புகள் வைப்பவர்கள் காலமெல்லாம் நோன்பு வைத்தவர்களைப் போல என்கிற நபிமொழியை உங்களுக்கு நினைவூட்டி நாங்கள் முடித்து கொள்ளுகின்றோம். தொழுகைக்கு தயாராகவும், கொஞ்சம் தொழுகையினுடைய வழிமுறைகளும் நீயத்தும் அவைகளை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலில் நீயத்து, ஈதுல் ஃபித்ர் வாஜிபான தொழுகை 2 ரகஅத்துகள், அதிகமான 6 தக்பீர்களுடன் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுவிற்காக இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் என்று நியத்து செய்ய வேண்டும். ஈதுல் ஃபித்ர் வாஜிபான தொழுகை 2 ரகஅத், அதிகமான 6 தக்பீர்களுடன் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுவிற்காக இந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறேன் என்று நியத்து செய்து கொள்ளும். முதல் ரகஅத் தக்பீர் கட்டியதற்கு பின்னால், முதல் தக்பீர் கட்டி உள்ளே போனதற்கு பிறகு 3 தக்பீர்கள், ஒவ்வொன்றிலும் காது வரை உயர்த்தி கையை விட வேண்டும், 3வதில் கட்டி கொள்ள வேண்டும். வழக்கம் போல் முதல் ரகஅத் பூர்த்தியாகும். அடுத்து 2வது ரகஅத் அல்ஹம்து சூரா ஓதி, இணைப்பு சூராவும் ஓதி ருகூவுக்கு செல்லுவதற்கு முன்னால் 4 தக்பீர் சொல்லப்படும். 3 காது வரை கையை உயர்த்தி விட்டுவிட வேண்டும்,
நாலாவது ஒரு சின்ன தக்பீர் ருகூவுக்கு போவதற்காக ருகூவுக்கு போய்விட வேண்டும். மற்றபடி வழக்கம் போல் இந்த தொழுகையை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். தொழுகைக்கு பின்னால் ஓதப்படுகிற ஹுத்துபா வாஜிப் என்கிற கட்டாய கடமை. அமைதியோடு தொழுகையில் இருப்பதைப் போலவே அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும் என்பதையும் உங்களுக்கு நினைவில் கொள்ள தருகிறோம்.